குட் மார்னிங் மேம், வெல்கம் டு சண்டே சாட். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தாமு சார், ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம போன வாரம் பேசும்போது சொல்லியிருந்தோம், இந்த நீட் எதிர்ப்பு மசோதாவை வந்து நம்மளுடைய ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாததுனால அவருடைய வாகனம் வந்து தாக்கப்பட்டது, கருப்பு கொடி எல்லாம் வீசினாங்க. அது வந்து போன வாரத்துடைய நாடகம். ஸோ இந்த வாரம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட். நம்மளுடைய முதல்வர் வந்து என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த சட்ட மசோதாவை ஒப்புதல் அளிக்கிறதுக்கு வந்து ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை, அவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு இதை வந்து அனுப்பக்கூடிய ஒரு போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்றாரு. ஸோ ஏன் ஒவ்வொரு வாரமும் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் வருது அப்படிங்கிறதே தெரியலையே? இல்ல, இது வந்து அதாவது காட்சிகள் வந்து ஒத்தொன்னும் அப்படி ரொம்ப கோர்வையாக அவங்க அடுக்கி வைக்கிறாங்க. ஏன்னா நாட்டுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பள்ளிக்கூடத்துல பிரச்சனை இருக்கு, கல்லூரிகள்ல பிரச்சனை இருக்கு, தண்ணியில பிரச்சனை இருக்குது, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் விலைவாசி உயர்வு பிரச்சனை இருக்குது. பெட்ரோல் விலைய வந்து குறைக்கிறேன்னு சொன்னாங்க, குறைக்கவே இல்லை. கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கறேன்னு சொன்னாங்க, அதை கொடுக்கவே இல்லை. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடு, அப்ப இதெல்லாம் யாரும் கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்த திசை திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறது. ஒரு 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 பிரச்சனையை கிளப்பி விட்டா அதை வந்து ஒரு இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்கள் பேச ஆரம்பிக்கும். அப்ப அடிப்படை பிரச்சனையை நம்ம மறந்துருவோம் அப்படிங்கிறதுனாலேயே வெல் ஸ்கிரிப்டடா ஒவ்வொரு வாரமும் எதை பேசணும், எதை மக்கள் பேசணும், எதை ஊடகம் பேசணும் அப்படிங்கிறத நல்ல முன் தயாரிப்போட தொடர்ந்து இங்க வந்து வேலைகள் செய்யப்படுது அப்படிங்கிறது. இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள், இவர்கள் கிளப்பக்கூடிய காரணங்கள் நமக்கு தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இவங்க அந்த தேர்தல் வாக்குறுதியில சொல்லும் போது பாத்தீங்கன்னா, எங்களுக்கு தான் அந்த சீக்ரெட் தெரியும், எங்களுக்கு அந்த சூத்திரம் தெரியும், சூடு சுரண மானம் வெக்கம் ரோசம் இல்லாதவர்களுக்கு தெரியாது, எங்களுக்கு எல்லாமே இருக்கு, எங்களுக்கு தெரியும், நாங்க வந்த உடனே வந்து இந்த நீட்டை ரத்து பண்ணிடுவோம் தானே சொன்னாங்க. ஆமா, இன்னைக்கு ஏன் பிரச்சனை அப்படின்னா, இதற்கு முன்னாடி இருக்க இவர்கள் இன்னைக்கு வந்து ஆளுநரை போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு முன்னால ரப்பர் ஸ்டாம்பா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் நிறைய இடத்துல சொல்றத திரும்பவும் சொல்றேன். டிஎன் சேஷன் வந்து நம்மளுடைய தேர்தல் ஆணையத்துக்கு வர வரைக்கும் ஒரு தேர்தல் ஆணையம் இவ்வளவு இண்டிபெண்டா இயங்க முடியுமா அப்படிங்கறதே நமக்கு வந்து தெரியவே தெரியாது. எவ்வளவு பவர்ஸ் அவங்களுக்கு இருக்குன்றதே நமக்கு தெரியல. தேர்தல் ஆணையம்னு ஒரு ஆணையம் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சதே திரு சேஷன் அவர்களாலதான். அதே மாதிரிதான் ஒரு ஆளுநர் அவர்கள் வந்து, ஒரு ஆளுநருக்கு இவ்வளவு பவர்ஸ் இருக்குதா? ஒரு ஆளுநர் வந்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா, சட்டசபையில சட்டமன்றத்துல என்ன வந்து இவங்க மசோதா கொடுக்குறாங்களோ அதை பில்லா சைன் போடுறதுதான் அவருடைய வேலையாக இருந்தது. ஆனால் அதையும் சொல்லாம போயிடுவாரு. எதையும் வந்து ஒரு சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறதும், இல்ல இவர்கள் சரியா இல்லாத ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அதற்கு வந்து அந்த வல்லுநர்கள் கிட்ட அதுக்குள்ள விளக்கங்களை கேட்டு அதற்குரிய நோட்ஸை எழுதி திரும்பவும் வந்து சட்டமன்றத்துக்கே அனுப்புறதெல்லாம் வந்து ஆளுநர் வரலாற்றிலேயே இது ரொம்ப புதிய விஷயமாக இப்ப சமீப காலங்கள்ல பாக்குறோம். மத்திய அரசு வந்து ஆளும் கட்சியாக வந்த பிறகு நிறைய மாநிலங்கள்ல அப்படிதான் இருக்கு. அப்ப இப்பதான் நமக்கு ஒரு ஆளுநருடைய பவரே என்ன அப்படின்னு தெரியுது. அதை இவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சோ அதற்கு வந்து ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் எதற்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நீ போஸ்ட்மேன் வேலை தானே பாக்குற அப்படின்னு சொல்லுவாங்க. ரப்பர் ஸ்டாம்ப்னு சொல்லுவாங்க. இப்படி வரிசையாக ஒரு ஒரு மனிதரை எப்படி வந்து இழிவுபடுத்த முடியுமோ அதை அவங்க செய்வாங்க. ஆனால் அந்த ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமை அப்படிங்கிறது, ரைட்ஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன் சொன்னது. அந்த கான்ஸ்டிடியூஷனல் பவரை வெறும் சட்டமன்றம் மட்டுமே நினைச்சா மாத்தக்கூடியது இல்லை அப்படிங்கிறதையும் மக்களுக்கு நம்ம வந்து தெரியப்படுத்தணும். ஏன்னா இவங்க எல்லாரும் நம்ம நிறைய பேர் நம்ம என்ன நினைச்சுப்போம்னா, ஓ சட்டமன்றத்துல இப்படி சொல்லிட்டா அவர் இப்படி ஆயிடுவாரு, அப்போ ஆளுநர் வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குல்ல. அது கான்ஸ்டிடியூஷனல் பவர். கான்ஸ்டிடியூஷனலை எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய அடுத்தடுத்த வேலைகள் செய்து மாத்த முடியுமோ அதே போலதான் ஆளுநருடைய பவரையும். ஒரு சட்டமன்றம் மட்டும் நினைச்சா இந்த மாதிரி விஷயங்கள்ல செய்ய முடியாது. ஒரு 2-3 நாளைக்கு ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி மக்களை திசை திருப்புறதுக்குள்ள வேலையை வேணா அவங்களால செய்ய முடியும். இல்ல, ஆளுநர் வேலை செய்யல அப்படின்னா இவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போலாமே. ஏன் இவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க? நீட்டை எதிர்க்கணும், நீட்டுக்கு வந்து விலக்கு வாங்கணும் அப்படின்னா இவங்க டைரக்டா நீதிமன்றத்துக்கு போலாமே. கண்டினியூ ஆக வேண்டாமா? நாடகம் வந்து 5 வருஷத்துக்கு ஓடணும் சார். நீங்க என்ன நாளைக்கே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க? நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றம் சொல்லும், என்னோட டைரக்ஷன்ல தானே இது நடக்குது, நான் எப்படி இதை நிப்பாட்ட சொல்லுவேன், நல்ல மண்டையில கொட்டு வச்சு நம்மள திரும்ப அனுப்புவாங்கல்ல. அப்ப அந்த சீனை நீங்க இன்னைக்கே முடிக்க பாக்குறீங்க. இந்த நாடகம் வேற வேற சீனோட
5 வருடங்கள் ஓட வேண்டும். அப்ப அதற்குரிய வேலைதான் இவங்க அவ்வளவு அழகா ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து நீட்டை வந்து எதிர்க்கணும், நீட்டை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னா போகக்கூடிய இடம் நீதிமன்றம். சோ அது போகாத வரைக்கும் இந்த நாடகம் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். இந்த வருஷம் நீட் எக்ஸாமும் நடக்கும் அப்படிங்கறத கரெக்டா நீங்க சொல்லியிருக்கீங்க. அடுத்த நாடகம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பல்கலைக்கழகங்கள்ல இருக்கக்கூடிய துணைவேந்தர், அந்த வைஸ் சான்சலர் வந்து இது வரைக்கும் வந்து நியமிக்கிறது வந்து கவர்னர் தான் நியமிக்கிறார். இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த நாடகமும் கவர்னரையும் கவர்னர் ஆபீஸ சுத்தியதே இருக்கு, அவர் வந்து நியமிக்க கூடாது, நம்ம மாநில அரசாங்கம் தான் நியமிக்கும், நம்மளுடைய முதல்வர் தான் நியமிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட மசோதாவை வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க. இதுல என்ன காமெடி அப்படின்னா இந்த சட்ட மசோதாவும் கவர்னருக்கு தான் போனோம், அவர் தான் அப்ரூவல் பண்ணணும். இல்ல, இது அதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னன்னா, சட்டமன்றத்துல அவங்க சொல்றது குஜராத்ல, கேரளால, மகாராஷ்டிரால, வெஸ்ட் பெங்கால்ல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுடைய பார்வைக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டியது, குஜராத்தை வந்து எப்போது அவங்க மாடலா சொல்றாங்க. குஜராத்தை தவிர மற்ற எல்லா இடங்கள்லயும், குஜராத்லயும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அப்ப திராவிட மாடல்னு இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தது வந்து குஜராத் மாடலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய இவர்கள் இப்ப குஜராத் மாடலுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி திராவிட மாடல்னு சொல்றாங்க. குஜராத்ல வந்து மாநில அரசாங்கம் தான் வைஸ் சான்சலரை தேர்ந்தெடுக்குது, சோ நாங்களும் அதையே ஃபாலோ பண்றோம் அப்படின்னு இப்ப குஜராத் மாடலை ஃபாலோ பண்றாங்களா? இல்ல, அப்ப குஜராத்லயாக இருக்கட்டும், இல்ல இவர்களுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், அவர்கள் ஆளுகின்ற எல்லா இடத்துலயுமே, அது ராஜஸ்தானோ, வெஸ்ட் பெங்காலோ, கேரளாவோ, எல்லா இடத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா நீட்டுக்கு எதிர்ப்பு கிடையாது, தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு கிடையாது, 3 மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு கிடையாது. அப்ப அதெல்லாம் நீங்க எக்ஸப்ட் பண்ணிப்பீங்களா? அப்ப நமக்கு அப்படி ஒரு கேள்வி வருது இல்ல. அதையும் தாண்டி இதுல வேறு சில பிரச்சனைகள் இருக்கு. தமிழகம் அளவிற்கு கல்வியில் எந்த நான் சொன்ன மாநிலமும் வந்து அரசியல் ஊடுருவல, அது வந்து நிதர்சனமான உண்மைன்னு நமக்கு தெரியும். ஏன்னா இப்போ கேரளாவாக இருக்கட்டும், இல்ல வந்து மற்ற வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், மத்திய அரசோட பல பிணக்குகள் இருக்கு. அப்ப நீங்க திண்டுக்கல் ஐ லியோனிய வந்து அரசியல்வாதின்றீங்களா? அவர் வந்து ஒரு பெரிய கல்வியாளர், அவர் வந்து பெண்களுடைய இடுப்ப கூட ஒரு நல்ல ஒரு ரசனையோட பேசக்கூடிய ஒருத்தர், அதனாலதானே அவருக்கும் கல்வித்துறையில பதவி கொடுத்திருக்காங்க. யாரு அவங்களை சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை இல்லையா? வேலை செய்யறதுக்கு அவர்களுக்கு சன்மானம் கொடுக்கணும் இல்லையா? இப்போ அந்த கேரளாவோ வெஸ்ட் பெங்காலோ இருக்கட்டுமே, எவ்வளவு அவர்களுக்கு முரண்பாடுகள் இருந்தால் கூட கல்வி விஷயத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு திட்டம் கொண்டு வருது அப்படின்னா அதுல நல்லதாக இருக்கிற பட்சத்துல எதிர்ப்பு இல்லாம அக்செப்ட் பண்ணிக்கிற மனோபாவம் அவங்களுக்கு இருக்கு. ஆனால் நமக்கு வந்து இங்க தொடர்ந்து பொய்ய சொல்லியே இந்த மக்கள் கிட்ட பழகி பழகி, இந்த மத்திய அரசு எது கொண்டு வந்தாலும் நாம எதிர்க்கணும், அப்பதான் நான் இங்க அரசியல் செய்யறேன் அப்படிங்கிறது தெரியும். ரெண்டாவது, நம்ம இங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஒரு டீச்சர் அப்பாயின்மெண்ட்ல இருந்து, டிரான்ஸ்ஃபர்ல இருந்து, ஒரு பேராசிரியரோட அப்பாயின்மெண்ட்ல இருந்து, விசி அப்பாயின்மெண்ட்ல இருந்து கோடிகள் புரள்றது இங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த கடந்த சில வருடங்களாக அது வந்து சுத்தமாக நின்னு போறதை யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதையும் தவிர முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர்கள் சொல்றதே முழுக்க முழுக்க பொய்ன்றதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ஆளுநரே நியமிக்கிறார், ஆளுநரே நியமிக்கிறார்ன்றாருல, ஆளுநருக்கு தனியா ஒருத்தரை நியமிக்கிறதுக்குள்ள இதே கிடையாது, பவரே கிடையாது. அவர் என்ன பண்றாரு, ஒரு சர்ச் கமிட்டி போடுறாரு, அந்த தேடுதல் குழு தான் அப்ளிகேஷனை ரிசீவ் பண்ணி ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி லிஸ்ட் பண்ணி அதுல ஒரு 3 பேரை பரிந்துரைக்கிறாங்க. அந்த டாப் த்ரீல ஒருத்தரை வந்து 3 பேரையும் இன்டர்வியூ பண்ணி டாப் த்ரீல ஒருத்தரை தான் இவர் வந்து கொடுக்க முடியும். எதுலையுமே இல்லாத ஒருத்தரை புதுசா உள்ள நுழைக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரமே இல்லை. எப்பொழுதும் இவங்க இப்ப சமீப காலத்துல சொல்லிட்டு இருக்கக்கூடியது, சட்டசபையிலையும் சொன்னது வந்து டாக்டர் சூரப்பா அவர்களுடைய நியமனத்தை பத்தி. ஆனா நம்மளுடைய விசி அவங்களோட அப்பாயின்மெண்ட்ல எந்த இடத்துலயுமே ஒரே மாநிலத்தை சேர்ந்தவர்களைத்தான் விசியாக அப்பாயின் பண்ணணும்ன்ற வேர்டே கிடையாது. அப்படி இருக்கும்போது திறமைசாலிகள் அப்ளை பண்றாங்க, சர்ச் கமிட்டி அவர் நல்லா இருப்பாங்கன்னு ப்ரூவ் டிசைட் பண்ணுது, 3 பேர்ல இன்டர்வியூ பண்ணும்போது அவர், ஏன்னா அவருடைய பேட்டன்ட் எவ்வளவு வாங்கியிருக்கிறாரு, அவர் எவ்வளவு ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்கிறாங்க, எத்தனை ஆத்தரிங் பண்ணிருக்கிறாங்க, இதெல்லாம் தான் கிரைட்டீரியா. இல்ல, தமிழக முதல்வர் கூட அந்த மாதிரியான ஒரு கமிட்டி எல்லாம் போடுவார், அதுல வந்து திமுக மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க, எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, எம்பிக்கள் இருப்பாங்க, அவங்களுடைய அந்த கிச்சன் கேபினட்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க யாரு அப்படின்னு, அவங்க தான் நம்மளுடைய விசியா வருவாங்க. சோ அதற்கான ஒரு நல்ல விஷயத்த தானே இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த சூரப்பா நியமனம் ஆனதுல இருந்து
எவ்வளவு தூரம் இந்த விஷயத்துல எதிர்கட்சி ஆளும் கட்சி, அன்னைக்கு ஆளும் கட்சியா இருந்தவங்க எதிர்கட்சியா இருந்தவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எவ்வளவு தூரம் ஒரு கல்வியாளரை எதிர்த்து அவரை வந்து அந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணவே விடாம சொல்ல பண்ணாங்கன்னு தெரியும். ஒரு விசிக்கே இந்த நிலைமை அப்படின்னா இது முழுக்க முழுக்க மாநில அரசு கைக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அவர்களுடைய இளவல் வந்தாலோ அடுத்து அடுத்த ஒரு பரம்பரையில உள்ள ஒருத்தங்க வந்தாலே, ஏன்னா இது டைனாசிட்டி தானே, அடுத்த டைனாசிட்டி சென்ட்ரல்ல ஒரு டைனாசிட்டி இருக்கு அப்படின்னா ஸ்டேட்ல ஒரு டைனாசிட்டி இருக்கு, அந்த டைனாசிட்டியில உள்ள குட்டி குழந்தை போன் பண்ணா கூட விசி எந்திரிச்சு நின்னு போன் பண்ணணும், அட்டென்ட் பண்ணணும், அவங்க சொல்றத நம்ம கேட்கணும். நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க, கிச்சன் கேபினெட்ல இருந்து மாவட்ட செயலாளர் வரைக்கும் விசி போஸ்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அதுல யாரு தி பெஸ்ட் ஊபிஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ கல்வி முழுக்க முழுக்க கட்சியின் கையில தாரவாக்கப்பட்டு கபலீகரம் செய்யக்கூடிய வேலைகள் இங்க நடக்கும். இல்ல வைஸ் சான்சலர், அதாவது துணை வேந்தர்ல வேந்தரா இருக்கக்கூடியதே நம்முடைய முதல்வரா தான் இருக்கணும்னு வேற சொல்றாங்களே. அதுதாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு கல்வியாளர்கள் எல்லாம் உயிரோட இருக்கோம் பாருங்க, அதுதான் எங்களுடைய ஒரு நிலைமை. இல்ல ஒரு கல்வியாளரா நீங்க எவ்வளவு மனசு கஷ்டப்படுறீங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இன்னைக்கு வந்து தமிழக கல்வித்துறை தான் வந்து இந்தியாவிலேயே பெஸ்டா இருக்கு, நாங்க தான் சிறப்பான கல்வி கொடுக்கணும் அப்படின்னு வந்து முதல்வர் வந்து ரொம்ப பெருமிதமா வந்து சொல்றாரு. ஆனா கடந்த ஒரு சில நாட்களா சோசியல் மீடியால வரக்கூடிய அந்த வீடியோக்களை பார்க்கும்போது நம்மளுடைய கல்வி தரம், நம்மளுடைய மாணவ மாணவிகள் எந்த நிலைக்கு இழிவா போயிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு. நீங்களும் பல வீடியோக்களை வந்து பார்த்திருப்பீங்க. ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயம் அது. அந்த பள்ளி குழந்தைகள் எஸ்பெஷலி யூனிஃபார்மோடையே சேர்ந்து வகுப்பறையில தண்ணி அடிக்கிறது, வகுப்புக்கு பின்னால நின்று பெண் பிள்ளைகள் வந்து தம் அடிக்கிறது. ஆண் செஞ்சாலே பள்ளிக்கூட வயதுல அது தப்புன்னு சொல்றோம், ஆனால் பெண் பிள்ளைகள் அதை செய்யறது. அப்புறம் வந்து ஒரு டீச்சர் முன்னால உட்காந்துட்டு இருக்காங்க, தேர்வு எழுதிட்டு இருக்கும் போது பசங்க டான்ஸ் ஆடுறது, ஒரு வாத்தியார் வந்து ரிப்போர்ட் கேக்குறாரு, அவரை வந்து கைய உயர்த்தி நான் உன குத்திடுவேன் அப்படின்னு சொல்றதும் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கல்வியாளரா பாக்குறதுக்கே கஷ்டமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கு. எனக்கு வந்து அரசு பள்ளி ஆசிரியர்களோட நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கு, ஆனால் இன்னைக்கு அவர்களுடைய மரியாதை இருக்கு பாருங்களேன், ரொம்ப 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 கம்மியாக எல்லா, அதாவது மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா டீச்சிங்கே இன்னைக்கு குறைஞ்சிருச்சுன்னு ஆசிரியர்கள் வேதனைப்படுறாங்க, முழுக்க முழுக்க ரிப்போர்ட்டை கொடு ரிப்போர்ட்டை கொடு ரிப்போர்ட்டை கொடுன்னு டாக்குமெண்ட் பண்றதுல இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் டீச்சிங்க்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு சைட்ல வருத்தப்படுறாங்க. இன்னொரு சைடு நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஆசிரியர்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் தப்பு செய்யும் பொழுது கூட அவனுடைய ஜாதியை வச்சு பயமுறுத்துற விஷயமோ, இல்ல வந்து அந்த குடும்பத்துல என் குழந்தை என்ன தப்பு செஞ்சது நான் கரெக்ட் பண்ணிக்க சொல்றேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு உள்ள பெற்றோர்கள் மனநிலையும் இல்ல. இல்ல இன்னைக்கு டீச்சர்ஸ் வந்து மாணவர்கள் தாக்குறாங்க எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு போராடக்கூடிய அளவுலதான் தமிழக கல்வித்துறை இருக்கு. ஆனா முதல்வர் சொல்றாரு பணி பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க. இல்ல ஆனா தமிழக முதல்வர் சொல்றாரு தமிழக பள்ளி கல்வி தான் வந்து இந்தியாவிலேயே முதலிடம் இருக்கு அப்படின்னு. இது வந்து தவறான ஒரு ஒரு கருத்தை, மக்களை வந்து திசை திருப்பக்கூடிய தவறான கருத்துக்களை வந்து தொடர்ந்து சொல்றாங்க. இவங்க எல்லாத்துலயுமே வந்து அரசியல் செய்யலாம், பாலிடிக்ஸ் வந்து பண்ணலாம், ஆனா கல்வித்துறையில வந்து இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் பண்றது அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த வருங்கால சந்ததியே வந்து அழிக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கு. இது வந்து மக்களும் உணரணும், இந்த மாதிரியான செயல்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து இந்த ஆட்சியிலதான் நடக்குதா இல்ல இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கா அப்படின்றது தெரியல. இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கறத ஒரு கல்வியாளரா நீங்க தான் வந்து கரெக்டா சொல்ல முடியும்னு நான் நம்புறேன். இல்ல நீங்க இது அதாவது பிரைவேட் ஸ்கூல்ல கூட இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல நடக்கலாம், ஆனால் நம்ம பார்த்த வீடியோக்கள் இதுவரைக்கும் சமூக வலைதளங்கள்ல வந்த வீடியோக்களை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முழுக்க முழுக்க அதில் பெரும்பான்மையாக அரசு பள்ளி மாணவர்களாக இருக்காங்க. அவர்களுடைய கடைசி புகலிடம் இவங்க சொல்றாங்கல்ல, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூக நீதி வழங்கப்பட வேண்டிய ஒரு குரூப் இருக்குல்ல, அவர்களுடைய கடைசி புகலிடமாக இந்த அரசு பள்ளி இருக்கு. அப்போ அந்த அரசு பள்ளி மாணவர்களை சரியான வழிக்கு கொண்டு போக வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஆசிரியர்களுக்கு இருக்கு அப்படின்னா, அந்த ஆசிரியர்களுடைய கை கட்டப்பட்டு நீ அவங்கள வந்து ஒரு வேலையை செய்ய அப்படின்னு சொல்றது இல்ல. ஏன்னா நம்ம நம்மளுடைய வீட்டுல நம்ம வந்து ஒரு குழந்தை தவறு செஞ்சா எப்படி கண்டிப்போமோ அதே மாதிரிதான் பெரும்பாலான ஆசிரியர்கள் வந்து ஒரு பிள்ளைய கண்டிப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல தான் அது அத்துமீறி போகும், அந்த அத்துமீறி போக வேண்டிய இடத்துல அதை சரி செய்ய வேண்டிய கடமை பொறுப்பு வந்து அரசுக்கு இருக்கு, நீதித்துறைக்கு இருக்கு, அதை அவங்க செய்யட்டும். ஏன்னா எல்லாருமே வந்து குற்றத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்ல, எல்லாரும் ஹியூமன்.
அவர்கள் தவறு செய்யும் போது தண்டிக்கப்படணும். ஆனால் நீ எதுவுமே குழந்தைய சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு பையன் இப்படி செஞ்சான் அப்படின்னு ஒரு போய் கம்ப்ளைண்ட் பண்ணா ஒரு டீச்சர் அந்த கல்வித்துறையில இருந்து என்ன சொல்றாங்க, மேடம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க, சார் கொஞ்சம் பார்த்து நடந்து அட்வைஸ் பண்ணுங்க சார்ன்ட்டு அந்த பையனை கூப்பிட்டு கொஞ்சம் பார்த்து நடந்துக்க தம்பி, உனக்காக தானே இதை சொல்றாங்கன்னு கெஞ்ச வேண்டிய நிலைமையில இன்னைக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பயமா இருக்குது, உடனே அவங்க ஊடகத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து செய்தியை உருவாக்கக்கூடிய இடமாக இருக்கு. ரெண்டாவது, கம்யூனிட்டி பேஸ்டு இங்க வந்து எப்ப அரசியல் செய்யறது அப்படிங்கறதுலயே ரொம்ப தொடர்ந்து இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஜாதி பெயரை வைத்து இங்க அரசியல் செய்யறதுக்கு தயாரா இருக்கும் பொழுது அப்ப அந்த டீச்சர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, நீ என்ன வேணா செய்யப்பா, எனக்கு கொடுத்துருக்கிற கடமை எனக்கு கொடுக்குற காசு வந்து உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு ஃபியூச்சர்ல வந்து டீச்சர்ஸ் தள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா. இல்ல, இப்பயே வந்து அந்த நிலைமை தான் இருக்கு. அப்படியும் கூட உயிர் பயத்தோட இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து கிளாஸ்ல போய் வந்து பாடம் எடுக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு ஒரு டீச்சர் காலையில வந்து ஸ்கூலுக்கு போனாங்கன்னா அவங்க உயிரோட திரும்பி வருவாங்களா இல்லையா, அந்த மாதிரி நிலைமை தான் இருக்கு. ஏன்னா இந்த மாணவர்கள் பாத்தீங்கன்னா, நான் குத்திடுவேன் அப்படிங்கிறான். ஒருத்த வந்து சொல்றான், நான் வந்து சார் பாட்டில உடைச்சு பாட்டிலோடைய நுனியோட ஓடி ஒரு ஆசிரியர் கிளாஸ் ரூம்ல உள்ள தாப்பா போட்டுட்டு இருந்த வீடியோவை நம்ம பார்த்தோம். ஒரு வாத்தியார் இருக்காருன்னா அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் அபியூஸ் பண்ணி பேசுறாங்க. ஒரு அதாவது அந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து நீங்க காதால கூட கேட்க முடியாது. ஒரு சில வீடியோக்கள் இருக்கு நம்ம இதுல, அந்த வீடியோக்களை வந்து போடக்கூட முடியாது. அந்த மாதிரி வந்து நடந்துக்கிறாங்க. டீச்சர் வந்து அங்க பாடம் எடுக்கிறாங்க, பின்னாடி வந்து மாணவ மாணவர்கள் வந்து ஒரு அசிங்கமான ஒரு ஒரு டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க பேசுறது, கிளாஸுக்குள்ள வந்து தம் அடிக்கிறது, அப்புறம் கிளாஸோட வெளியில வந்து அந்த பள்ளி வளாகத்திலேயே பாத்தீங்கன்னா குடிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கூட இருக்கிறாங்க. இது வந்து ரொம்பவுமே ஒரு ஒரு சீரழிய கூடிய நிலையில வந்து. காரணம் என்ன அப்படின்னா, ஜுவனல் ஜஸ்டிஸ் சொல்றோம்ல, எத்தனை அந்த வயது, அந்த வயது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சாலும் உங்களை தண்டிக்க முடியாது. மிஞ்சி போனா சீர்திருத்த பள்ளிக்கு அதான் அனுப்ப முடியும். அது மாதிரி தண்டனை காலங்கள் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. நிர்பயா கேஸுக்கு அப்புறம் இத்தனை மாசத்துக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பெண்கள் வழக்குல மட்டும் இருக்கு. ஆனால் தவறு செய்வது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அளவுக்கு அதிகமாக போகும் பொழுது அது யாராக இருந்தாலும் தண்டித்தால்தான் அடுத்த தலைமுறை ஒரு உருப்படியான தலைமுறையாக அது வரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சமூக நீதின்னு இவங்க சொல்றது வந்து ஒரு சாராருக்கு மட்டுமே, எல்லாருக்கும் பொதுவானது சமூக நீதி இல்லை அப்படிங்கிறத இவர்கள் நாளுக்கு நாள் காட்சிகளை மாத்தி சீனை மாத்தி அந்த டிராமாவை தொடர்ந்து பண்றதுடைய 5 வருஷ முடிவுல இது வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக தமிழக கல்வி போயிடும். அந்த கல்வி போனதுடைய காரணமாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இந்த 5 வருஷத்துல இந்த பாழான ஜென்ரேஷனை கரெக்ட் பண்றதுக்கு அனதர் 15 இயர்ஸ் ஆகும். ஸோ இதுல வந்து ஒரு கல்வியாளராக நானோ இல்லை வந்து ஒரு ஊடகவியலாளராக நீங்களோ மட்டும் இல்லை, பேரண்ட்ஸும் பொறுப்போட இருக்கணும். இந்த மாதிரி தப்புகள் நடக்கும்போது குரல் கொடுக்கணும். அப்பதான் அரசு வந்து எல்லாரும் நம்மளை பாக்குறாங்க, நம்ம தப்பு செஞ்சா இதை கேட்பாங்க, இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வாவது அவங்களுக்கு வரும். அதுதான் நம்ம பேசுறதுடைய ஒரு பலனாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து எல்லா விஷயத்திலயும் வந்து அரசியல் செய்யக்கூடிய, நாடகம் நடத்தக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த கல்வித்துறையை வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்டா பார்க்கணும். இந்த மாதிரியான தவறுகளை வந்து உடனடியா வந்து நடவடிக்கை எடுக்கணும். நீங்க சொன்னதுபடி இப்ப 5 வருஷத்துல வந்து இவங்க இந்த கல்வித்துறையை வந்து பாழாக்குனாங்க அப்படின்னா 15 வருடம்னு சொல்றீங்க, அது இன்னும் கூட அதிகமா ஆகும். ஏன்னா இந்த 5 வருடத்துல வாழ்க்கை இழந்த இந்த மாணவ மாணவிகள் அவங்க வாழக்கூடிய இன்னொரு 30 வருஷம் 40 வருஷம் உயிரா இருக்கிறாங்க அப்படின்னா கூட தொடர்ந்து அவங்க மட்டும் இல்லாம அவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளும் பாதிக்கக்கூடிய நிலைமை வந்து ஏற்படும். இது வந்து ரொம்பவுமே சீரியஸான ஒரு விஷயம். அரசாங்கம் இதுல வந்து சரியான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நன்றி.